யோ வாட்ஸ்அப் கைஸ், என் பேர் ஸ்ரீ, நீங்கள் பார்க்குறது வாடெக். ஸோ இந்த மாதிரி மினிமலான ஹோம் ஸ்க்ரீன் செட்டப்பை நீங்கள் பண்ணணுமா, இதை பற்றி ஆல்ரெடி டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை இன்னும் பார்க்கலன்னா மேலே கார்ட் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மினிமலான செட்டப் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும், பட் ஒரு சிலருக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் பிடிக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அல்டிமேட்டான ஹோம் ஸ்க்ரீன் செட்டப்பை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ஸ்க்ரீனி ஆப் அப்படின்ற ஒரு ஆப்பை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நீங்கள் ஒரு ஹோம் ஸ்க்ரீன் செட்டப்பை பண்ணுறதுக்கு தான் அந்த ஆப்பை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக இந்த ஒரு வீடியோ வந்து நீங்கள் மேபி அந்த ஸ்க்ரீனி ஆப்போட ரிவ்யூ அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். பட் ஃபைனலாக உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அல்டிமேட்டான ஹோம் ஸ்க்ரீன் செட்டப் தான் கிடைக்க போகுது. வாங்க அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, மற்ற ப்ராசஸ்லாம் என்னன்றதை இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியலாக ஆட்ஸ் இருக்குது, பட் ஆட்ஸ் வேறு வழி இல்லையே, டெவலப்பருக்கும் ரெவன்யூ வேணும். ஸோ சின்ன சின்ன டெவலப்பருக்கும் ரெவன்யூ வேணும், அதனால தான் அந்த ஆட்ஸ். ஸோ ஒன்ஸ் அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா செட்டப் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் செட்டப் பார்த்தீங்கன்னா முன்னாடி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் எப்படி செட்டப் பண்ணோம், அதுக்கு வந்து யூடியூப் செட்டப் டுட்டோரியலும் கூட கொடுத்துருக்காங்க. மேபி நீங்கள் அதை வாட்ச் பண்ணலாம். அண்ட் அவங்களுக்குன்னு டெலகிராம் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்லாம் இருக்குது, மேபி அதுலேயும் கூட நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி டெவலப்பர்கிட்டே டேரெக்டாக டவுட்ஸ் கேட்கலாம். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் இந்த ஹோம் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். அந்த ஆப்பில் வந்து கேட்டகரிஸும் தனியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஹோம் ஸ்க்ரீன் கேட்டகரிஸ் வந்து நமக்கு கொஞ்சம் தனியாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லைக் பார்த்தீங்கன்னா ஆமோலட், அப்புறம் மினிமல், இதை தவிர நமக்கு சூப்பர் ஹீரோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர ட்ரெண்டிங், பாப்புலர் இது மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹோம் ஸ்க்ரீன் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுவும் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ பேசிக்காக அந்த ஹோம் ஸ்க்ரீன் செட்டப் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதை தான் எடுத்திருக்கோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் ஐகான்ஸ் அண்ட் விட்ஜெட்ஸ்னு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஐகான்ஸ் அப்புறம் விட்ஜெட்டை வந்து நீங்கள் அந்த டவுன்லோட் காலமில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் வால்பேப்பரை பொறுத்த வரைக்கும் டவுன்லோடுன்னு கொடுத்துருக்காங்க, டேரெக்ட் டவுன்லோட் ஆகும் ஆகும். இதை தவிர பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனி அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் வந்து உங்களுக்கு அந்த வால்பேப்பர்ஸ் எல்லாமே வந்துடும். மேபி நீங்கள் வந்து இதை ஒரு வால்பேப்பர் ஆப்பாக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எஸ்ன்னு தான் சொல்லுவேன். நிறைய வால்பேப்பர்ஸ் இல்லை, பட் மேபி ஃப்யூச்சரில் நிறைய வால்பேப்பர்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது, நிறைய ஹோம் ஸ்க்ரீன் செட்டப்ஸும் வரும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஹோம் ஸ்க்ரீன் செட்டப்பை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக இந்த சூப்பர் மேன் இருக்குல்ல, இந்த ஒரு ஹோம் ஸ்க்ரீன் செட்டப்பை தான் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். இனிஷியலாக வால்பேப்பரை டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ இப்போ வால்பேப்பரை டவுன்லோட் பண்ணியாச்சு. அண்டு இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நமக்கு இங்கே பேக்கப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து நோவா லான்ச்சரோடைய பேக்கப். ஸோ இது வந்து எல்லா ஹோம் ஸ்க்ரீன் செட்டப்புக்கும் இல்லை, பட் ஒரு சில ஹோம் ஸ்க்ரீன் செட்டப்புக்கு மட்டும் இந்த பேக்கப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோவா லான்ச்சர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த லான்ச்சரை யூஸ் பண்ணி டேரெக்டாக ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஐகான்ஸ் அண்ட் விஜெட்டை கிளிக் பண்ணலாம். ஸோ விஜெட்டை கிளிக் பண்ண உடனே அது டேரெக்டாக நமக்கு ப்ளே ஸ்டோருக்கு எடுத்துகிட்டு போகுது. இங்கே அவுட்லைன் KWGT. ஸோ இந்த ஒரு விஜெட் பேக்கை தான் யூஸ் பண்ண போகிறோம். இது தான் வந்து ஆல்ரெடி அந்த டெவலப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதே விஜெட்டை யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஐகான்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஐகான்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க லைம் லைன் ஐகான் பேக்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஐகான் பேக் பேசிக்காக பர்ச்சேஸ் பண்ணணும். பட் ஆல்ரெடி என்கிட்ட மினிமலான ஐகான் பேக் 4-5 பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு இங்கே வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நான் மின்டி ஐகான்ஸ் பேக் யூஸ் பண்ணுறேன். மேபி நீங்கள் கேண்டி கான்ஸ் அப்படின்ற ஐகான் பேக்கை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஐகானும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர அடிஷ்னலாக நமக்கு லான்ச்சர். ஸோ லான்ச்சரை பொறுத்த வரைக்கும் நான் லான்ச்சர் 2 அப்படின்ற ஒரு லான்ச்சரை யூஸ் பண்ணுறேன். இது வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இந்த லான்ச்சர் பயங்கரமாக நல்ல ஃபீச்சர்ஸோடு இருக்குது. ஸோ இதுதான் அந்த லான்ச்சர். இப்போது விஜெட் ஆட் பண்ணலாம். ஸோ விஜெட்டை பொறுத்த வரைக்கும் KWGT அப்படின்ற விஜெட்டை தேடுங்க. ஸோ இனிஷியலாக அந்த சைஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த சைஸ் வேணால் செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த KWGT இந்த விஜெட்டை வந்து ரீசைஸ் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட் சிம்பிளாக அந்த KWGT விஜெட்டை டேப் பண்ணுங்கள். ஸோ டேப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் அந்த KWGT எடிட்டருக்குள்ளே போகும். ஸோ அந்த எடிட்டரில் வந்து இப்போ நம்ம அவுட்லைன் அப்படின்ற ஒரு விஜெட் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, அதை தேடணும். ஸோ அந்த அவுட்லைன் விஜெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 132 அப்படின்ற ஒரு விஜெட் இருக்கும். ஸோ அதை தான் இங்கே செலக்ட் பண்ணிருக்கேன். அந்த டெவலப்பர் யூஸ் பண்ண அதே விஜெட் தான் இதுவும். ஸோ அண்ட் இதை தவிர நமக்கு மேபி அந்த அவர் மினிட்ஸ் அந்த கலரை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்டாக் குரூப்பை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து ஸ்டாக் குரூப் ஃபர்ஸ்ட் குரூப்பை செலக்ட் பண்ணுங்கள். அதில் பெயிண்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லை கலர் அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ பெயிண்ட்ன்ற ஆப்ஷனில் எல்லோ கலரில் கொடுத்துருக்குறேன். ஸோ மேபி உங்களுக்கு எப்படி கலர் உங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே அந்த வால்பேப்பருக்கு ஏற்ற மாதிரியே கலரை செலக்ட் பண்ணுறேன். அண்ட் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நமக்கு மினிட்ஸ் அதை கூட நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் எனக்கு அது வேணாம். பட் டியூஸ்டே அப்படின்ற அந்த தேர்ட் காலமுடைய கலரை மட்டும் நான் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அவர்ஸ் அண்ட் டியூஸ்டே அந்த இதை மட்டும் நான் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்தீங்கன்னா நான் அந்த அவர்ஸ்க்கு என்ன வேல்யூ கொடுத்தனோ அதே கலரோடைய வேல்யூவே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக்காக ரெண்டுமே சேமாக இருக்கணுன்றதுக்காக ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் சிம்பிளாக சேவ் பண்ணிக்கோங்க.
ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாத்தையுமே கூட ஹோம் ஸ்க்ரீனில் ஸ்டாக் பண்ணி வச்சுட்டேன், லைக் 1, 2, 3 அப்படின்ற மாதிரி ஸ்டாக் பண்ணியிருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக நான் இன்னொரு செட்டப்பும் பண்ணேன், லைக் இங்கே பார்த்தீங்கன்னா நான் குவிக் டாகிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன். ஸோ கீழே ஒய்ஃபை அப்புறம் ப்ளூடூத் அந்த குவிக் டாகிள் விஜெட்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அடிஷ்னலாக ஃப்ளைட் ஐகான் பேக்கை நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து லைட்டாக ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த செட்டப்பும் எனக்கு பிடிச்சிருக்கு. பர்சனலாக எனக்கு அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிற செட்டப்பும் கூட பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ கம்ப்ளீட் தேங்க்ஸ் டு ஸ்க்ரீனி ஆப். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் ஸ்க்ரீனி ஆப்பில் நமக்கு கொடுத்துருந்தது. பட் நான் இங்கே ஃபைனல் அவுட்புட்டில் கொஞ்சம் என்னோடய சேஞ்சஸும் பண்ணி என்னோட ஒரு கை வண்ணத்தையும் கூட காட்டியிருக்கேன்னு சொல்லலாம். இது மாதிரி நிறையா ஹோம் ஸ்க்ரீன் செட்டப் பார்த்தீங்கன்னா பேக்கப் ஃபைலோடையே அந்த ஆப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த பேக்கப் ஃபைலையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நோவா லான்ச்சரை யூஸ் பண்ணி இந்த ஒரு செட்டப்பையும் கூட ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க விஜெட்லாம் பார்த்தீங்கன்னா அதே விஜெட் தான், அவுட்லைன் விஜெட் தான், அதனால் இஷ்யூ இல்லை. ஸோ ஐகான் பேக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ளைட் ஐகான் பேக் என்கிட்ட இருக்குது, அண்ட் மினிமல் ஐகான் பேக்கும் இருக்குது. ஸோ ஃப்ளைட் ஐகான் பேக் அந்த ஐகான் பேக்கை யூஸ் பண்ணி ஸோ இந்த ஒரு செட்டப்பையும் பண்ணேன். ஸோ இந்த ஒரு ஹோம் ஸ்க்ரீன் செட்டப்பும் நல்லா தான் இருக்குது. மேபி ஃபியூச்சரில் இந்த ஒரு ஹோம் ஸ்க்ரீன் செட்டப்பையும் நான் யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் காய்ஸ், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்க்ரீனி ஆப்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன், மேபி அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்க்ரீனி ஆப் வந்து இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணல, பட் பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அதனால தான் இந்த ஒரு வீடியோவுமே பண்ணுறேன். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். சீ யூ ஆல் கைஸ், பை பை.